ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் வந்து அளவெடுத்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா யோக் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக இருக்கும். அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு கப் ஷேப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். உங்களுக்கு நெக்கு இது எல்லாமே க்ளோஸ்டாக தான் இருக்குது. இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி அளவெடுத்து நம்ம கட்டிங் போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது எப்பவும் போல் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த அதே மெத்தடில் தான் நானும் எடுத்துகிட்ருக்கேன். எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா செஸ்ட்டு வெயிஸ்ட்டு அந்த மாதிரி உள்பக்கமாக எடுக்கிற மெஷர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வெளிப்பக்கமாக எடுக்கிற மெஷர்மெண்ட்டு, இப்படி எப்படி ஒரு இது மெத்தடு ஃபாலோ பண்ணுறேனோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே நான் அளவு எடுத்துகிட்ருக்கேன். அதே மெத்தடு தான் நான் உங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ செஸ்ட் ரவுண்டு வந்து நான் இதில் அளவு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வெயிஸ்ட் ரவுண்டு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த இதில் என்ன எழுதணும், அதாவது எந்தெந்த விஷயங்கள் வந்து மறக்காமல் நம்ம பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. நேர்கட் ப்ளவுஸ் அப்படிங்கிறது ஒன்று, அந்த பட்டி வந்து சின்னதாக வேணும் அப்படிங்கிறது ஒன்று, க்ளோஸ் நெக்காக வேணும் அப்படிங்கிறது, இது எல்லாமே வந்து நம்ம மென்ஷன் பண்ணக்கூடிய விஷயம். இல்லாட்டினா நம்ம மறந்துடுவோம். எப்பவும் போல் எல்லாத்துக்கும் மெஷர் பண்ணுற மாதிரியே பண்ணி நம்ம வச்சோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து நம்ம அவங்க சொன்னதை செய்யாமல் விட்டுருவோம். அதனால் அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உள்பக்கம் திருப்பும் போது செஸ்ட் ரவுண்டு ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன், வெயிஸ்ட் ரவுண்டு எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல், அதுக்கப்புறம் நம்ம கையினுடைய சுற்றளவு. மேக்ஸிமம் இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம உள்பக்கமாக எடுத்தோம் அப்படின்னா தான் ஓரளவுக்கு அக்யூரேட்டாக நமக்கு கிடைக்கும். அதனால் இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே உள்பக்கமாகவே நான் எடுக்கிற மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து நோட் பண்ணிக்கிறேன். பர்டிகுலராக இந்த பிளேஸில் தான் இதை இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம நோட் பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நோட்டில் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எழுதிட்டிங்கன்னா அதுக்கு நேராக என்ன அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் அளவு, கையினுடைய நீளம், இப்போ இந்த இது எல்லாமே முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம உயரம், ஃப்ரண்ட்டில் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணுமோ அது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ளோஸ் நெக்கு தான். கழுத்துமே வந்து இறக்கம் கம்மி தான், ரொம்ப டெப்த்தெல்லாம் இல்லை. அதனால் நீங்கள் ஆர்ம் ஹோல் சைடோ மற்ற இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை. முடிஞ்ச வரைக்கும் கப் ஷேப் பெருசாக இருக்கிறனால வேணால் பேக்கை கொஞ்சம் குறைச்சிட்டு ஃப்ரண்ட்டை வந்து நம்ம அதிகப்படுத்தலாம். நெக்கினுடைய ஷேப் எப்படி இருக்குது, முன்பக்க உயரம் என்ன, பட்டியினோட உயரம் என்ன, முன்பக்க ஓப்பன் உயரம் என்ன, அது எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. பட்டி வந்து நம்ம எப்பவுமே மேக்ஸிமம் மெஷர் பண்ணுறது கிடையாது. நான் சொல்கிறது வந்து 3 இன்ச் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான். பர்டிகுலராக ஒரு சிலருக்கு மட்டும் பட்டி கப் ஷேப் பெருசாக இருக்குது, அதாவது நீங்கள் பேக் லென்த் அளவுக்கு உங்களுக்கு முன்னாடி கப் ஷேப் இறங்கி இருக்குது, அப்போ வந்து நம்ம பட்டி பெருசாக வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபிட்டிங் வராத மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து பட்டி சின்னதாக வச்சா போதும். ஏன்னா இப்போ பேக் லென்த்து ஒரு 15 இன்ச் 16 இன்ச் இருக்குது அப்படின்னா நீ உங்களுக்கு பட்டியுமே பெருசாக தான் வரும். ஆனால் இது வந்து உங்களுக்கு பேக் லென்த்து ஒரு 13.5 அந்த மாதிரி வரும்போது கப் ஷேப்பை கீழே இறக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் பட்டியை மட்டும்தான் குறைச்சி பண்ணி ஆகணும். அதனால் அதை மட்டும் நம்ம சின்னதாக வச்சுக்கலாம். இப்போ அதுக்கான ஒரு இது வந்து ஃபுல் வாயில் மெட்டீரியல் தான். அந்த இதில் வந்து 2 ப்ளவுஸு, இதில் வந்து நம்ம எப்படி இதை கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து 1.5 இன்ச் வந்து நமக்கு ஃபோல்டிங்க்கு வந்து தேவைப்படும். அதனால் அந்த 1.5 இன்ச்சை மறக்காமல், ஏன்னா நம்ம லைனிங்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் தான் விடுவோம். அதனால் அதை ஃபஸ்ட்டு வந்து நோட் பண்ணி அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஷோல்டர் வந்து நான் 5.5 இன்ச்சு, நெக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னதாக தான் வச்சுருக்கேன், 2.5 இன்ச்சுக்கு தான் நான் அகலம் கொடுத்துருக்கேன். ஆர்ம் ஹோல் சைடு வந்து 6 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்டு சைடில் வந்து 1.5 இன்ச்சு எக்ஸஸாக விட்டுருக்கேன். அதே மாதிரி வெயிஸ்ட் ரவுண்டு ப்ளஸ் 1 இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு டாட்டுக்காக, அதுக்கப்புறம் நம்ம வந்து 1 இன்ச்சு எக்ஸஸாக விட்டுருக்கோம். உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லிப்பில் இருக்கும், நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ எவ்வளோ அளவு செஸ்ட் ரவுண்ட் என்ன, வெயிஸ்ட் ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே. அதனால் ஓவரலாக உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறத மட்டும் நான் இதில் நோட் பண்ணியிருக்கேன். 9.5 இன்ச்சு பேக் நெக்கு வெயிஸ்டில் இதெல்லாமே வந்து உங்களுக்கு நான் நோட் பண்ணியிருக்கேன். அப்படி தெரியாதவங்க வந்து நீங்கள் பில்லில் இருக்க மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியே வரும்னு சொல்ல முடியாது. ஒரு பேட்டர்ன், ஒரு ப்ளவுஸுன்னா என்னென்ன மாதிரியாக அந்த அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணுறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு நம்ம உடம்பு அமைப்பாக இருக்கட்டும், நம்ம அதில் என்னென்னலாம் மாறுபாடு பண்ணுறோம், ஒரே ப்ளவுஸை எத்தனை விதமாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது தான். இது வந்து நேர்கட்டிங்கில் கப்ஷே பெருசாக இருக்கவங்களுக்கு பட்டி சின்னதாக வச்சு நம்ம தைக்கும் போது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது தான் இது. அதனால் இதை வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கவங்களுக்கு, பாடி ஷேப் தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரியான கட்டிங் போட்டிங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டாக வரும். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டு வெயிஸ்ட் ரவுண்டு எல்லாமே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ரொம்ப எல்லாம் ஒன்றும் ஷேப் இல்லை, ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி தான் இருக்கும். 1 இன்ச்சு வந்து நீங்கள் டாட் பிடிச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கூட நிறையா பேருக்கு வந்து ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதனால் அந்த மாதிரி வர்றவங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் வரும், இது என்ன நம்ம நார்மலாக போடுறத விட ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த இது வருது அப்படிங்கிறது. அந்த மாதிரி வர்றவங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் பண்ணுற அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது என்ன பொசிஷனில் வந்தாலும் அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கம் ஸ்லீவுக்கான கிளாத் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, மேல் பக்கம் யோக்குக்கான அதாவது பட்டிக்கான கிளாத் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஏன்னா இதை கிராஸாக போட போகிறதில்ல, ஸ்ட்ரைட்டாக தான் போடுவோம். அப்போ ஸ்ட்ரைட்டாக போடும்போது அதுக்கான கிளாத்து வந்து ஸ்லீவுக்கோ பட்டிக்கு ஃப்ரண்ட்டுக்கு இதுக்கு எல்லாமே கன்வீனியண்ட்டாக எந்த இடத்துல எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் கட்டிங் போடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு தான் நான் வச்சுருக்கேன், 2 அல்லது 2.5 தான், 2 இன்ச்சு மேக்ஸிமம் இருந்தால் கூட போதும் யோக் சின்னதாக இருக்கவங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் லென்த்து நார்மல் ப்ளவுஸுக்கு யூஷுவலாகவே பெருசாக தான் வைப்போம். நார்மலாக 2+1, 3+1 அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி 4+1, 5+1 அப்படிங்கிறது தான் நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கான முன்பக்க உயரமாக நம்ம வைப்போம். அதனால் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்கும் வந்து ரொம்ப வைடாவோ ரொம்ப இதாகவோ தேவையில்லை, நார்மலாக நீங்கள் வைக்கிற மாதிரி க்ளோஸ் நெக்கில் க்ளோஸ் ரவுண்டு வரைஞ்சிங்க அப்படின்னா போதும். மேக்ஸிமம் யோக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா உள்பக்கம் மேல் பக்கம் ரெண்டுமே வந்து சேம் கிளாத்தே கூட கேட்பாங்க ஒரு சிலர், ஏன்னா அப்போ வந்து என்ன ஆகுனா ஒரு நம்ம வந்து மேட்சிங் கிளாத்து கூட போடுவோம், ஒரு சிலர் வந்து சேம் அதே மெட்டீரியலே போட்டு கொடுங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வேணுங்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் துணி கொஞ்சம் சேர்த்து இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும், அப்படி இல்லாட்டினா அதை ஜாயின் போட்டு தான் நம்ம போடணும். அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க. கிளாத் அதிகமாக வேணும்னாலும் சொல்லிடணும், அப்படி இல்லை அப்படின்னா இதில் இருக்கிறதுல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மேலே ஒரு பீஸ் அதை கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இதுலேயே ஒரு சிலருக்கு வந்து 4 டாட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா கப்ஷேப்பை பொறுத்த வரைக்கும் சின்னது பெருசு அப்படிங்கிறத விட 4 டாட் அப்படிங்கிறது வந்து ஒரு சிலருக்கு கப்ஷேப்பு கரெக்டாக லூஸ் கொடுத்து ரொம்ப டைட் இல்லாமல் ஒரு மாதிரி கன்வீனியண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க 4 டாட் வந்து எவ்வளோ என்ன சைஸ் கப்ஷேப்பாக இருந்தாலும் நீங்கள் 4 டாட் வச்சு ஸ்டிச் பண்ணலாம்.
என்னென்னலாம் அதில் சின்ன சின்னதாக சேஞ்சஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் மார்க் போட்டு லைன் போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்ட்ரெயிட் கட் தான், அதில் லைட்டாக அந்த நெக்கினுடைய அகலத்துக்கு மட்டும்தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி கப் ஷேப் பெருசாக இருக்கவங்களுக்கு நெஞ்சுக்கிட்ட பார்த்தீங்கன்னா லூஸ் வரும். அப்போது வந்து ஃபஸ்ட்டு ஹூக் போடும்போது கொஞ்சம் கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கணும் அப்படின்னா மேலே எப்பவும் பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கிராஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஆம் ஹோலும் கம்மியாக கட் பண்ணிங்கன்னா போதும். நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால சும்மா லைட்டாக கட் பண்ணிங்கன்னா போதும். சென்டர் மிட் பாயிண்ட் வந்து க்ராஸாக போயிடக்கூடாது, அதனால் கரெக்டாக அவங்க ஷேப்புக்கு தகுந்த மாதிரி சென்டர் வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. இது வந்து நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது சென்டர் டாட் வந்து ரொம்ப பெருசாலாம் வைக்கணுங்கிறது இல்லை. ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னாவே கப் ஷேப் வந்து ஏதோ லூஸாக ஒரு மாதிரி கொங்கடையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லா சைடில் இருந்தும் லூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நார்மல் ப்ளவுஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதுவே கிராஸ் கட் அப்படின்னா நீங்கள் சென்டர் டாட் பெருசாக கூட வச்சுக்கலாம். ஆனால் நார்மல் ப்ளவுஸுக்கு வந்து சென்டர் டாட் வந்து பெருசாக வச்சிங்கன்னா எங்கே துணியெல்லாம் இழுத்து பிடிச்ச மாதிரியும் கப் ஷேப் வந்து ஒரு மாதிரி ஃபிட்டிங் இல்லாத மாதிரியும் இருக்கும். அதனால் அது வந்து ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் அந்த சென்டர் டாட் கொண்டு போக வேண்டாம். இந்த சென்டர் டாட்டில் தான் நிறையா பேருக்கு கப் ஷேப் அமுந்த மாதிரி வருதா இல்லை கரெக்டான பொசிஷனில் வருதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணணும். ஏன்னா அந்த ஓப்பன் பக்கம் போடுற அந்த டாட் வந்து கொஞ்சம் இறக்கி போட்டுட்டா வந்து உங்களுக்கு கப் ஷேப் அமுந்த மாதிரி இருக்கும். மேலே தூக்கி போட்டுட்டா அந்த டாட்னுடைய சென்டர் வந்து எங்கேயோ நகர்ந்த மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டான சென்டர் பொசிஷன் பார்த்து தான் அந்த நடுவில் வர டாட் போடணும். அதை வச்சு தான் கப் ஷேப்பும் கரெக்டான ஃபிட்டிங் வரும். அதனால் அதை வந்து நிறைய பேர் அதை ஒரு டாட்டை வந்து ஒரு பெரிய விஷயமாகவே நினைக்காமல் போட்டுட்ருக்காங்க. அதை கொஞ்சம் பர்ஃபெக்டாக கரெக்டான சென்டர் பொசிஷனில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி தான் ஆம் ஹோல் டாட்டும். பட்டியினுடைய லென்த்து கீழே பேக் லென்த்து பேக் வெயிஸ்டினுடைய இது அது ரெண்டுமே பார்த்துட்டு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து முன்னாடி வந்து பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். ரெண்டு இன்ச்சு அப்படின்னா 3.5 இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க. 3 இன்ச்சு அப்படின்னா 4.5 இன்ச்சுக்கு. எப்பவுமே நம்ம பட்டியினோட அளவு மாதிரியே தான். இது எவ்வளோ குறைக்கிறீங்களோ அதோட 1.5 இன்ச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சைடு உயரத்தை இன்னும் கூட நம்ம குறைக்கலாம், வேணும்னா இன்னும் கூட குறைச்சிக்கலாம். இது ரொம்ப ஷார்ப்பாக வெட்டக்கூடாது. அந்த வி வந்து ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் வரணும். அதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த கிராஸ் வச்சு அது ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அது கரெக்டாக வராது. அதனால் ஓரளவுக்கு ஸ்லாண்டிங்காக வர்ற மாதிரி சாய்வாக வர்ற மாதிரி அதை கட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இதனோட உயரம் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கீழே எவ்வளோ கிளாத் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் நம்ம நாச் போட்டு அந்த அளவு மட்டும் நம்ம ஸ்டிச்சிங்க்கு எடுத்துக்கலாம். இப்போ பேக்கு அதை பேஸ் பண்ணி ஃப்ரண்ட்டும் பேக்கும் பேஸ் பண்ணி நம்ம யோக்கு கட் பண்ணியாச்சு. இப்படி ஒன்று ஒன்று டிபெண்ட் பண்ணி அந்த அளவுகளெல்லாம் மேட்சிங்காக வருதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளவுஸினுடைய ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்போ இதில் ஆம் ஹோலை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணுவோம். இப்போ வந்து உங்களுக்கு எப்போவுமே பேக் பர்ஃபெக்டாக வந்துருச்சு, எல்லா மெஷர்மெண்ட்ஸும் நீங்கள் கரெக்டாக வச்சிட்டீங்க, எந்த அளவும் தப்பாக இல்லை அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் நீங்கள் ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி தான், எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் எல்லா அளவுகளும் கரெக்டாக வந்துடும். அப்புறம் அந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி நீங்கள் யோக் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாடியில் கட் பண்ணியிருக்க ஆம்ஹோலினுடைய மெஷர்மெண்ட் வச்சு தான்
நம்ம ஸ்லீவ்னுடைய 1/2 ஆம் ஹோல் மார்க் பண்ணி அதையும் நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால் இதில் ஒன்று ஒன்று டிபெண்ட் பண்ணி வரும்போது நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் ஓரளவுக்கு மேட்சிங்காக கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்து கட்டிங்கில் வந்து எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. ஏன்னா ஒன்றில் தப்பு இருந்துச்சுன்னா அடுத்ததில் உங்களுக்கு அது தெரியும். அப்போ வந்து நீங்கள் அதில் அங்கேயே வந்து உங்களுடைய தப்பை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் நான் எந்த சேஞ்சஸும் பண்ணலை, அதே 3.5 தான். கீழே ஃபோல்டிங்காக மட்டும் 1 inch அல்லது 1.5 inch கிளாத் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் விட்டுருக்கேன். ஸ்லீவ் கட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதாவது நம்ம ஃப்ரண்ட்டு, பேக்கு, யோக்கு எல்லாத்தையுமே ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஆனால் இந்த ஸ்லீவு கட் பண்ணும்போது அந்த கர்வ் லைன் வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளுடைய ப்ளவுஸில் வந்து அந்த ஸ்லீவ் போர்ஷனும் அந்த முன்னாடி ஷோல்டர் போர்ஷனும் பார்க்கும்போது அவ்வளோ நீட்டாக பார்க்க பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடாக இருக்கட்டும், பேக் சைடாக இருக்கட்டும், துணி தூக்கிட்டு வர்றதோ சுருக்கம் வர்றதோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் போட்ட உடனே அந்த கையினுடைய அந்த இதை வந்து ரொம்ப அழகாக காட்டுறது வந்து நம்ம அந்த ஸ்லீவினுடைய கட்டிங் தான். போடும்போது அந்த டாட்டு, அந்த டாட்டாக இருக்கட்டும், அந்த அந்த சென்டரில் வர நாச்சும் அந்த ஷோல்டரில் வர ஜாயிண்ட்டும் கரெக்டாக மேட்சிங் ஆகிறதாகட்டும், எல்லாமே வந்து பார்த்து பார்த்து நீங்கள் கட் பண்ணி ஒரு சின்ன ஒரு இதாக இருந்தால் கூட, பிசுறு இருந்தால் கூட அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சு அட்டாச் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னாவே அந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்லிம்மாகவும் பர்ஃபெக்டாகவும் பார்க்க அழகாகவும் தெரியும். அப்படி இல்லாமல் ஓரளவுக்கு ஏதோ வெட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன வெட்டினீங்க அப்படின்னாங்கனாவே அந்த ஸ்லீவில் சுருக்கம் வர்றது, சென்டரில் வந்து நாச் மேட்சிங் ஆகாதது, அதுக்கப்புறம் அது கரெக்டான அந்த துணிகளை கரெக்ட் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணாமல் விடுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு எல்லாமே துணி தூக்கிட்டு இருக்கும். கையை பார்க்கும்போது ரொம்ப பெரிய கை மாதிரி தெரியும். அதாவது பாடிக்கும் ஸ்லீவுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி கையினுடைய லுக்கே வந்து பார்த்தா பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஸ்லீவ் கட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை வந்து கரெக்டாக நீங்கள் கவனமாக, ஏன்னா இப்போ வரைக்குமே ஒரு ஒரு ஸ்லீவுக்கும் ஒரு ஒரு மாதிரி நம்ம கட் பண்ணும்போது அதை கவனமாக பார்த்து பார்த்து தான் கட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நீங்களும் அதை ஆரம்பத்திலிருந்தே ஃபாலோ பண்ணி அந்த ஸ்லீவ் கட்டிங் மட்டும் கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய ஃபினிஷிங் பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம 2 ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணியாச்சு. இது வந்து மெயின் கிளாத் அப்படிங்கிறனால இதில் லைனிங் கிளாத்து மற்ற இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா ஃபுல் வாயில் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால இது நார்மலாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிங்க அப்படின்னாவே பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய டவுட்ஸ் எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.